வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, மணத்தக்காளி கீரை சூப். அஞ்சு தக்காளி கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். நீட்டாக அரை மூடி தேங்காய், ஒரு நாலு வரமிளகாய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள். இதை எடுத்து வச்சதெல்லாம் அந்த மிக்சியில் போடணும். நைஸாக அரைச்சி இந்த பதத்தில் வச்சுக்கணும். ஆஞ்சி வச்ச கீரையிலே வெங்காயத்தை போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கிடாய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கணும். இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்ச கீரையை இதில் சேர்த்துக்கணும். மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வைக்கணும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மணத்தக்காளி சூப்பு ரெடி. இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி எடுத்துக்கலனாலும் வாரம் வாரம் முறை எடுத்துக்கலாம்.